நம்ம இன்னைக்கு தெனாலிராமனுடைய தந்திர கதையை பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். விஜயநகரத்திலிருந்து ராஜ் நகரத்துக்கு ஒரு ஓவியன் வந்தார். தன்னுடைய ஓவியங்கள் எல்லாத்தையும் அரசர்கிட்ட காமிச்சு பரிசு வாங்கணும்னு வந்தார். அரசரும் அவருடைய ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தார். ராமா, இந்த ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல, அந்த மான்குட்டியை பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னார். ராமாவும், ஆமாம் அரசி, நான் அந்த மானை பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த மான்குட்டிக்கு ஒரே ஒரு காது தான் இருக்கு, இன்னொரு காது இல்லையே அப்படின்னு சொன்னார். ராஜாவால அடுத்த ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஆனா ஓவியனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவருடைய தப்பை அவரால் ஒத்துக்க முடியல. உடனே சொன்னார், மான்குட்டி அந்த பக்கம் பார்த்துருக்கு, அதனால தான் காது தெரியல, ஒரு பக்கம் காது மட்டும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னார். உடனே ராமா சொன்னார், அப்போ கூட கொஞ்சம் கூட தெரியலையே அப்படின்னு சொன்னார். ஓவியனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, கலை அறிவு உள்ளவர்களுக்கு தான் ஓவியத்தை பற்றி தெரியும், உனக்கெல்லாம் ஓவியத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராமா சிரிச்சுக்கிட்டே, சரிங்க ஓவியரே, ராஜா நான் கூட ரொம்ப நல்லா ஓவியம் வரைவேன், நீங்கள் என் வீட்டுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னார். ராஜா ஏதோ ராமா ஏதோ ஒரு சொல்ல வரான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி ராமா, நாளை காலையில் நானும் ஓவியனும் உன்னோட வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையில் ராமனுடைய வீட்டை நோக்கி ராஜாவும் ஓவியனும் இரண்டு பேரும் போனாங்க. போயிட்டு பார்க்கும்போது ராமருடைய வீட்டில் ஒரு ரெண்டு வெள்ளைப்பலகை இருந்துச்சு. ஒரு வெள்ளைப்பலகையில் குதிரை, இன்னொரு வெள்ளைப்பலகையில் புல் அப்படின்னு எழுந்திருந்துச்சு. ராமா ராஜாவை பார்த்து கேட்டார், ராஜா என்னோட ஓவியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். ராஜா பதிலே சொல்லலை. உடனே ஓவியன் சொன்னார், என்னது ஓவியம்மா, வெறும் வெள்ளை தானே இருக்கு, வெள்ளை போர்டு தானே இருக்கு இதில், வெள்ளைப்பலகை இதில் ஓவியம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னார். உடனே ராமன் சொன்னா, இதில் பாருங்க, குதிரை புல் அப்படின்னு இருக்கு, நல்லா பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். திரும்பவும் ஓவியன் ஒத்து பார்க்குறான், ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு. ஆனால் தெரியல. சரி உடனே நம்ம ராமா கிட்ட கேட்போம் அப்படின்னு ஓவியன், எங்க இதில் புல்லையே காணுமே அப்படின்னு கேட்டார். ராமா சொன்னார், குதிரை ரொம்ப பசியாக இருந்துச்சா, அதனால் எல்லா புல்லையும் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொன்னார். சரி அப்போ குதிரை எங்க அப்படின்னு ஓவியன் கேட்டார். உடனே ராமா சொன்னார், குதிரை எல்லா புல்லையும் சாப்பிட்டுடுச்சுல்ல, அதுக்கு இன்னும் பசிக்கல, அதனால் இரை தேடி வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சின்னு சொன்னார். சொல்லிட்டு, கலை அறிவு உள்ளவர்களுக்கு தான் ஓவியத்தை பற்றி தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு ராமர் ஓவியருக்கு புத்தி வரணுன்றதுக்காக அந்த வார்த்தையே சொன்னார். ஓவியர் தான் செய்த தப்பை மனசில் ஏற்றுக்கிட்டு, அச்சோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே, நம்ம அப்பையே தப்பை ஒத்துண்டுருக்கலாம் அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சார். என்ன நேர்களே, இதுலேருந்து தெனாலிராமன் என்ன சொல்கிறார் உங்களுக்கு தெரியுதா? யார் எப்போ எந்த தப்பு செஞ்சாலும் அதை நம்ம தைரியமாக ஒத்துக்கணும், அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அந்த தப்பை திருத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்கிறார். என்னங்க, இன்றைக்கி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதா? நாளைக்கு இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.